ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப்ஜி காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூல் ஒன் அண்ட் பூல் டூ இதில் இருக்கிற கார்ட்ஸை வச்சு இன்னொரு டெக்கை பில்ட் பண்ணி அதோட பவர்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கணத்தடி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் கைஸ், பூல் ஒன் அண்ட் டூவில் இருக்கிற கார்ட்ஸை வச்சு இந்த டெக்கை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ராய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல், எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக் இது. இதோட பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாமா கைஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்கை வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் ஓனாக வந்து டெக்கை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ட்ஸோட பவர்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நோவா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வந்து மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். இவனோட எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. இவனை வந்து ஒரு டொமைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்னேஜ் வச்சு டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா வந்து பேலன்ஸ் டொமைனில் இருக்கிற கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவரை வந்து ஏற்றுவான் கைஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் 13, எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 1, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ரிவீல் ஆட் அ ரேண்டம் கார்டு டு யுவர் ஹேண்டு, பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமாக வந்து ஒரு கார்டை வந்து நம்மக்கிட்ட எடுத்து தருவான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி பேர்னஸ், இவனோட எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1. அவ்வளோ அசால்ட்டாலாம் நினச்சிடாதீங்க, இவன் வந்து ஒரு பயங்கரமான கார்டு அப்படின்னே சொல்லலாம். வென் திஸ் இஸ் டெஸ்ட்ராய்டு கிரியேட் ஏ விண்டர் சோல்ஜர் இன் திஸ் பிளேஸ், கார்னேஜ் வச்சோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இவன் யார் அவன் பேர் என்ன டெத்லாக் வச்சோ அவனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிங்க அப்படின்னா வந்து விண்டர் சோல்ஜர் வந்து வெளியில் வந்துடுவான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் வந்து கார்னேஜ், இவனை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் தான் நினைக்கிறேன். எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2. டெஸ்ட்ராய் வந்து பண்ணா அப்படின்னா வந்து அவனுக்கு ப்ளஸ் 2 வந்து கிடைக்கும். ஒரு கார்டை டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ மூணு கார்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா வந்து 8 பவர் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுவான். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி காஸ்ட் 2, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2. இவன் வந்து செம சூப்பராக வந்து யூஸ் ஆகுவாங்க கைஸ். இவரோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்ரிவில்லு கிவ் எவ்ரி கார்டு இன் யுவர் டெக் +1 பவர், உங்ககிட்ட ஹேண்டில் இல்லாத கார்டு போக மீதி எல்லாமே வந்து +1 பவர் ஆட் ஆகி தான் வரும். ட்ரா ஆகி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து +1 பவர் ஆட் ஆகிட்டே தான் வரும். டெத்லாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ராய் தான் பண்ணுவான். இவனோட எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஆன் ரிவீல் டெஸ்ட்ராய் யுவர் அதர் கார்ட்ஸ் அட் தீஸ் லொக்கேஷன், நோவாவை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கியை போட்டு நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூப்ளி, ஜூப்ளியோட எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1. என்னடா பவர் 1 தான் இருக்குது, எனர்ஜி காஸ்ட் 4 இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இவளோட பவரை சொல்கிறேன் பாருங்க. ஆன் ரிவீல் ஆட் அ கார்டு ஃப்ரம் யுவர் டெக் டு தீஸ் லொக்கேஷன், உங்கள் டெக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருவா. இதுக்கப்புறம் நீங்கள் ஓடினா கூட இவளுக்கு அப்புறமா போட்டு கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 100 கார்டையுமே கூட எடுப்பா. ஆனால் நான் இந்த டெக்கில் வந்து ஓடின்னு வைக்கல, பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி வின் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஆனால் நல்ல கார்டு கைஸ், இது பெரிய கார்டை எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னா வந்து சூப்பர், குட்டி கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆன்சி இதுவரை வந்து இவனை நான் வச்சு ப்ளே பண்ணவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இவனை வச்சே நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இவனோடது எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4, பவர் வந்து பார்த்திங்கன்னா 3. ஆனால் வந்து பெரிய பெரிய பீஸுங்களை வந்து போட்டு தள்ளுறதுல வேறு லெவல் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவனை போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டர்னில் வந்து ஓடினேமே வந்து போடலாம், அதுக்கப்புறமும் வந்து இவன் வேலையை காட்டுவான். இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆல் எனிமி கார்ட்ஸ் அட் திஸ் லொக்கேஷன் தட் ஹாவ் 9 ஆர் மோர் பவர், 9 பவருக்கு மேலே இருக்கிற கார்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து இவன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஆப்பனனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் டர்ன் ஆகிட்டு போட்டதுக்கப்புறம் வந்து இவன் ஓப்பன் ஆனால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 பவர் இருக்கிற கார்டை வந்து போட்டு தள்ளிடுவான் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்காப்ளின், இவனோட எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5, பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து -8. என்னடா -8 இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, செம்மையான பவர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டொமைனில் போடுறீங்க அப்படின்னா வந்து ஆப்பனன் டொமைனில் போய்ட்டு உட்காந்துக்குருவான். அப்போ ஆப்பனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து -8 ஆயிரும். நம்மளுக்கு நல்லதானே, ஈஸியாக வந்து கொஞ்சம் கம்மியான பவர் இருக்கிற கார்டை போட்டு கூட நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹாப்காப்ளினை வந்து ஆப்பனன்ட் டொமைனில் போட்டிங்க அப்படின்னா வந்து ஃபைனல் டர்னில் வந்து ஓடியினை போட்டுட்டான் அப்படின்னா வந்து ஓடியின் வந்து இவனை திரும்ப நம்மளுக்கே வந்து அனுப்பிச்சி விட்ருவான். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட இருக்குது. இன்னும் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பனண்ட் வந்து நீங்கள் போட போகிற டொமைனில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டான்னா வந்து இது நம்ம இதில் அப்படியே வந்து தங்கிடும். ஸோ வந்து ஹாப்காப்ளினை வந்து கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆப்பாகவும் சான்சஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எக்ஸ். எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3. இவன் வந்து ஒரு பயங்கர ஒர்த்தான கார்டு, ஆனால் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஆன்கோயிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் திஸ் லொக்கேஷன், இந்த இடத்துல வந்து கார்டு ப்ளே பண்ணவே முடியாது, ப்ரொஃபஸர் எக்ஸை போட்டாச்சுன்னா அவ்வளோதான். நம்ம வந்து மேக்ஸ் பவரில் இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த டொமைனில் வந்து கன்ஃபார்ம் நம்ம வின்னு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க். ஹல்க்கை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சொல்லவே இல்லை, ரெண்டு மூணு கைடு இது பார்த்துட்டோம், ஆனால் வந்து ஹல்க்கை போடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இவனோடது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி காஸ்ட் வந்து 6, பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12. வேறு ஸ்பெஷல் பவர்லாம் வந்து கிடையாது, போட்டிங்க அப்படின்னா வந்து ஹல்க் ஸ்மாஷ் தான் விழும், அப்படியே வந்து டொமைனே வந்து அதிரும், அப்படியே போயிட்டு விழுவான். ஃபைனல் டர்னில் தான் வந்து இவனை வந்து நீங்கள் போட முடியும். மேபி ஒரு சில டொமைன் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா வந்து 5th டர்னில் வந்து போட முடியும். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினாட், பவர் வந்து 20 இருக்குல்ல, வேறு லெவல் பவர்ஃபுல் பீஸு. ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே இருக்குது இவனுக்கு. 5th டர்ன் வந்து நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து 6th டர்னில் வந்து இவனை ப்ளே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து ஆப்போனண்ட் வந்து உங்கள் மேலே லீச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இஃப் யூ ப்ளே அ கார்டு லாஸ்ட் டர்ன் யூ கெனாட் ப்ளே திஸ். லாஸ்ட் டர்னில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபைனல் டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினாட்டை வந்து போட முடியாது. 5th டர்னை ஸ்கிப் பண்ணால் தான் வந்து இன்ஃபினாட்டை வந்து போடவே முடியும். ஓகே, இப்போ இந்த டெக்கை வச்சு நம்ம அப்படியே வந்து கேம் ப்ளே பார்த்துடலாமா? ஓகே கைஸ், வாங்க போகலாம். ஓகே பாருங்க கைஸ், ஏஜென்ட் 13 பவரை ரேண்டம் கார்டு வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இன்ஃபினாட்டு ஊப்பரு லாக் பண்ணிடுவோம் அந்த இடத்த. ஐயோ, என்ன கார்டு போட்டிருக்கிறான்னு தெரியலையே. ஓகே அடைச்சேன், நாமளே ஆப் வச்சுக்கிட்டோமுங்க நம்மளுக்கு. இல்லை அவ்வளவு பேர் வேக வச்சிருக்கிறானுங்க, அவ்வளவு பேர் வேக வச்சிருக்கிறாங்க கைஸ். ஏலை இங்கெல்லாம் இப்போ தாண்டா வேவ் எடுத்துருக்கிறீங்க, வேவ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குடா. எட்டு யூஸே இல்லையா, அவன் தான் முதல் டர்னு, எதா பண்ணுவோம். ஓகே, வின் பண்ணுறதுக்கு உண்டான வழி வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணிட்டோம், வேற லெவல். கடைசியில் ஹாப்காப்ளின் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிருக்கு. எப்படிலாம் நம்மளுக்கு ஆப் வைக்கிறாங்க, wind aid my hand.
நம்பி போடுறேன் ஜூப்ளியை, யாராவது நல்ல காடை கூட்டு வருவான்ட்டு. ஏஜெண்டா இந்த நேரம் பார்த்து ப்ரொஃபசர் என்கிட்ட இல்லாமல் போயிட்டானே. நேப்பெல்லாம் வாய்ப்பில்லாம் ராஜா, வாய்ப்பு இல்லை. வேற இடம் பாருங்க. கடைசி டேனுக்கு ஹல்கை மட்டும் போட்டு கதையை முடிச்சிருவேன். ஓகே, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. ஓ மை காட், நாங்க வேற மாதிரி. அவனுக்கே ஆப்பாயி போச்சு அது. ஓகே, வின்னு வெல்கம். நல்ல கடை ஏதாவது எடுத்து கொடுமா? ஐஜென்ட் 13 டே டெவில் யூஸ் ஆகத்தான் செய்வான். ஃபிஃப்த் டேனில் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நீங்கள் இப்போ ஐ எம் வாட்சிங் யூ. கொடுத்துட்டாங்க ரேண்டம் கார்டை, வேற மாதிரி ரேண்டம் கார்டை கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரிலையே. ஓகே, வாய்ப்பே இல்லாமல் வந்திருக்குங்க. ட்ரை பண்ணுவோம், வாய்ப்பை தேடுறதானே நம்மளோட வேலையே. கோழி முடிஞ்சு, நீ காலி மேன். உங்கதை முடியும் நேரம் இது. ஐயோ ஐயோ, காடை போடுவேன். எப்படி நம்ம டே டெவில் வச்சு பார்க்குறோன்னு பாருங்க. டே டெவில்லாம் வந்து அடுத்தடுத்து பூல் 3 வரும்னு நினைக்கிறேன். காடு போட மாட்டேங்கிறாங்க. அவன் கார்டு போட்டானா என்ன கார்டு போடுறான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, போட்டான் பாருங்கள், பார்த்துட்டோம். ஸ்வாம் ஒன்று போட்டிருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு மேனை போட்டிருக்கிறான். டெஸ்ட்ராயரை போட்டால் எல்லாத்தையுமே அழிச்சு விடும். ட்ரை பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக. ஐயோ, ஏண்டா இந்த டிஸ்ட் வைக்கிறீங்க? ஓகே, ஆனாலும் நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வின் பண்ணுறதுக்கு லைட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சான்ஸ் இருந்தானா சொல்லி முடிஞ்சு. நாம தான் வின்னு, வேற லெவல். ஆனால் வந்து நம்ம ரேண்டமாக அது கொடுத்த கார்டையுமே வச்சு ப்ளே பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணுறது, அது ரேண்டம் கார்ட்ஸையுமே வந்து நம்ம கையில் தருதில்ல. ஓகே கைஸ், இதை மாதிரி இன்னுமே வந்து எக்கச்சக்கமான கார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கணை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக்கை கொடுத்துருவேன். நண்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலில் வெறித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ்.